Hi friends, welcome to my channel. In this video, we will see a super organizer. இது வந்து நம்ம வீட்ல இருக்க திங்ஸ் வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம் கண்டிப்பா வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுக்கு வந்து நான் இந்த மாதிரியான ரெண்டு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற வந்து ரெண்டு கண்டெய்னர் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இது மாதிரி நம்ம வீட்ல எல்லாம் கண்டிப்பா யூஸ் பண்ணாதது வந்துட்டு நிறைய இருக்கும் இந்த மாதிரி வந்து சேம் ஒரே சைஸ் இருக்க மாதிரி ரெண்டு கண்டெய்னர் எடுத்து வச்சிருக்கேன் தென் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான த்ரெட் எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து இது வந்து ஆல்ரெடி ஹோல்ஸ் இருக்கு நீங்க வந்து அப்படி ஹோல்ஸ் இல்லங்க இந்த ஸ்வீட் பாக்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்க எடுத்துட்டீங்க அப்படினா அதுல வந்துட்டு நீங்க வந்துட்டு நைஃப் ஹீட் பண்ணி நீங்க அதுல ஹோல்ஸ் போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து கீழ வந்துட்டு இந்த மாதிரி கட்டிடுங்க அதே மாதிரி மேல ட்ரேவையும் நம்ம கட்டிரலாம் இது மாதிரி நாலு சைடு நம்ம கட்டி முடிச்சிரலாம் நீங்க வந்துட்டு கட்டறதெல்லாம் ரொம்ப ஈஸி அது வந்து ஷேக் ஆகாத மாதிரி கட்டிக்கோங்க இது மாதிரி வந்துட்டு நம்ம நாலு சைடும் நாலு கார்னர்ஸ்லயும் நம்ம கட்டி முடிச்சிரலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க யூஸ் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட வந்து பாத்ரூம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து ஷெல்ஃப் இருக்காது சோ வந்துட்டு நம்மளோட திங்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரியான ஒரு ஆர்கனைசர் தான் வந்து நான் ரெடி பண்ணிருக்கேன் இது வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் இது வந்து உங்களுக்கு வந்துட்டு பாத்ரூம்ல தான் கிடையாது நீங்க கிச்சன்ல வந்துட்டு உங்களோட விண்டோல கூட இந்த மாதிரி வந்து நீங்க நாட் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் இந்த மாதிரியா வந்துட்டு நம்மளோட திங்ஸ் எல்லாம் வந்து இதுல சோப்பு அந்த மாதிரி liquid இதெல்லாம் வந்துட்டு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் நீங்க உங்களோட ட்ரே சைஸும் பெருசா இருந்தனா இன்னும் நீங்க எக்ஸ்ட்ரா திங்ஸ் கூட நீங்க வெச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஐடியா நம்பர் 2 பாத்தறலாம் இதுக்கு வந்து நான் அதே மாதிரி தான் ஒரு ட்ரே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ட்ரே எடுத்துறேன் இந்த மாதிரி ட்ரே உங்ககிட்ட இல்ல அப்படினா நீங்க வந்துட்டு பெரிய சைஸ்ல இருக்க ஸ்வீட் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லனா நீங்க உங்க வீட்ல எந்த கபோர்டு கார்ட்போர்டு வந்து இந்த மாதிரி இருந்தா கூட நீங்க எடுத்துக்கலாம் நான் வந்து இத ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்றதுக்காக வைக்கறேன் அப்படிங்கறதனால வந்துட்டு நான் வந்து பிளாஸ்டிக் தான் வந்து எடுத்துக்கேன் நீங்க வந்து கார்ட்போர்ட் பீஸ் எல்லாம் நீங்க வந்து வெச்சீங்கனா வந்துட்டு அது வந்து ஈரமாயிரும் சோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்க வந்துட்டு டபுள் சைடு வந்து நீங்க நூலை வந்து விட்டு விட்டு வெளிய எடுத்துக்கோங்க நீங்க வந்து ப்ளைன் பாக்ஸ் தான் இருக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்க பாக்ஸ் இல்லனா நீங்க வந்துட்டு ஒரு நைஃபையோ இல்ல ஷார்ப்பான பின்னையோ வச்சிட்டு வந்து நீங்க ஹோல்ஸ் போட்டுக்கலாம் ஹீட் பண்ணி ஹோல் போட்டுக்கோங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு then வந்து அது வந்து டைட்டா நாட் போட்டுக்கோங்க அவ்வளவுதான் நமக்கு வந்து இது வந்து ஒரு பார்ட்டிஷன் பாக்ஸ் மாதிரி நமக்கு கிடைச்சிருச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நீங்க உங்களோட வெஜிடபிள் ஸ்டாண்ட்லயே இந்த மாதிரி வைக்கும்போது ஒரு பக்கம் வந்து பூண்டு போட்டு வெச்சுக்கலாம் ஒரு பக்கம் இஞ்சி போட்டு வெச்சுக்கலாம் இந்த மாதிரி வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணும்போது வேற வேற வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம் ரெண்டும் mix ஆகாம இருக்கும் ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் இப்போ ஐடியா நம்பர் 3 பாத்தறலாம் இப்ப வந்து என்கிட்ட வந்து இந்த ஸ்டாண்ட் வந்து நால் வெஜிடபிள் ஸ்டாண்ட் தான் இந்த வெங்காய கூடன்னு சொல்வாங்களா அது அதுல வந்து என்கிட்ட நாலு ஷெல்ஃப் இருந்தது நான் வந்து அதுல ஒரு ஷெல்ஃப் வந்து எனக்கு அதிகமா தேவைப்படல சோ அதனால அந்த ஒரு ஷெல்ஃப மட்டும் நான் தனியா கழுவி எதுக்காக யூஸ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா என்னோட சிங்க் பக்கத்தாடி நான் பாத்திரம் கழுவி வந்துட்டு நான் அதை ட்ரைன் பண்றதுக்காக நான் வந்து இத யூஸ் பண்ணிக்கிறேன் சோ இதுக்காக நம்ம ஏன் காஸ்ட் வேஸ்ட் பண்ணி வாங்கணும் சோ இது வந்து யூஸ் பண்ணாம தான இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த ஐடியா ஃபாலோ பண்றேன் கீழ இருக்குது பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல வந்துட்டு ஒரு ஷெல்ஃப் எக்ஸ்ட்ரா இருந்தது அத தான் கீழ வச்சிருக்கேன் வாட்டர்லாம் அதுல விழுந்துரும் சோ நம்ம ஈஸியா க்ளீன் பண்ணிக்கலாம் இது மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்திரம் வந்து கழுவி வைக்கும்போது அந்த ஹோல்ஸ் உள்ளே வந்து தண்ணி வந்து ஈஸியா உங்களுக்கு ட்ரைன் ஆயிடும் கண்டிப்பா இந்த ஐடியா வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து உங்களோட சிங்க் பக்கத்தாடி பாக்குறதுக்கு கூட ரொம்ப நீட்டா இருக்கும் கீழ எல்லாம் ஈரம் இல்லாம ரொம்பவே நீட்டா இருக்கும் சோ இந்த ஐடியாவை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா கண்டிப்பா லைக் பண்ணிருங்க Subscribe பண்ண மறந்துடாதீங்க Thank you for watching